ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர் மேஜிக். இந்த வீடியோவில் முள் இல்லாத மீன்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போவோம், அவங்க நிறைய மீன் காட்டுவாங்க, அதோட பேர் வந்து நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது, நம்மளே வந்து இந்த மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது அவங்க கொடுக்குற மீன் அதுதானாங்கிறதும் டவுட் இருக்கும். ப்ளஸ் வந்து முள் இல்லாத மீனாகவும் நம்ம எதுக்காக செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் ஃபிஷ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து என்ன தான் நம்ம முள்ளெல்லாம் பார்த்து எடுத்து கொடுத்துருந்தாலும், அதுவங்க சாப்பிடும் போது ஏதாவது சில முள் இருந்ததுன்னா, அவங்க ஒன்ஸ் முள்ளோட சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபிஷ் வந்து எனக்கு வேணாம் அதில் முள் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரக்கூடாது. இல்லை பெரிய ரொம்ப வயசானவங்களுக்கும் அந்த முள்ளெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து முள் இல்லாத மீனாக வந்து என்னென்னலாம் மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது, அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் வந்து போடலான் இருக்கேன். ஃபிஷ்ஷோட நேமும் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அந்த ஃபிஷ்ஷை என்னென்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து கவர் பண்ணலான் இருக்கேன். அதோட ரேட்டு அப்ராக்சிமேட்டாக நான் வந்து இதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கருவாவல் பிளாக் பாம்ஃப்ரெட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1 kg வந்து 1000 rupees அந்த ரேஞ்சிலேருந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனே 1 kg 2 kg அந்தளவு கூட இருக்குது. கேரளா சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ் ஃப்ரைஸ் எல்லாம் கொடுக்கும்போது இந்த மீன் தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நடுவில் 4-5 கீத்து போட்டுட்டு உங்களுக்கு உப்பு மிளகாத்தூள்லாம் எப்பயும் போல் நம்ம பண்ணுற மாதிரியே ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப அந்த பார்க்கறதுக்கும் டிஸ்பிளே பண்ணும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய சத்துக்களும் வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் முள் வந்து இருக்காது, நடுமுள் மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வஞ்சரம். வஞ்சரம் வந்து நல்ல பெரிய மீனாக வந்து வாங்கிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை வந்து கிங் ஃபிஷ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஐஸில் வச்சுருக்க மீன் வாங்காதீங்க. பீச் சைடு ஏதாவது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அவங்க கொடுப்பாங்க இல்லையா, அது வாங்குங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தால் கூட நம்ம அந்த அப்போ பிடிச்ச மீன் வந்து வாங்கினீங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மீன் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், 700 அந்த ரேஞ்சுக்கு, அதுக்கும் அதுக்கு மேலேயும் இது வந்து விற்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இது ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்தது பாறை மீன். பாறை மீனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. கண்ணாடி பாறை, தேங்காய் பாறை, மஞ்சள் பாறை, வரிப்பாறை, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன பாறை வந்து கிடைக்குதோ அந்த இது வாங்கிக்கலாம். முள் வந்து இருக்கவே இருக்காது, இந்த எல்லா வெரைட்டிலையுமே வந்து முள் இருக்காது. பொறிச்சு சாப்பிட்டாலும் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 400 ஒரு 600-700 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். இது எல்லாமே கேஜி கணக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷீலா மீன். ஷீலா மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். பேராகுடா அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இது வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்ல பெரிய மீனாக வாங்கினீங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு, குழம்புக்கு, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். முள் வந்து இருக்காது, ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது. அடுத்தது கொடுவா. கொடுவா வந்து 400-600 வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. சீ பேஸ் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இந்த இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காணாங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் இருக்குது. இது வந்து மெக்கரெல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் 200-300 rupees அந்தளவுக்கு தான் பர் கேஜி வந்து கிடைக்குது. ரொம்ப சீப்பாகவும் இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு ப்ரோட்டீன் லெவலும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்தது சங்கரா மீன். சங்கரா மீனும் நிறைய பேர் வந்து வாங்குவோம், அடிக்கடி வந்து நமக்கு ஃபிஷ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. சங்கரா மீன், ஷீலா மீன், வஞ்சரம் அந்த மாதிரி தான். சங்கராவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்னாப்பர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரெட் ஸ்னாப்பர் வந்து உங்களுக்கு அது ரெட் கலரில் தான் இருக்கும். அந்த சங்கரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரெட் கலரில் இருக்கும். ருசி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 150-200 வரைக்கும் அந்த ப்ரைஸில் வந்து நமக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பால்சுரா. பால்சுரா வந்து மில்க் ஷாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த நம்ம கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து தாய்ப்பால் கொடுக்கும் போது அந்த பால் வந்து அதிகமாக சுரக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இது கொடுப்பாங்க. இது வந்து கருவாடாவும் வந்து சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி பால்சுரா வந்து வாங்கிக்கலாம். ஆனால் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல அதிகப்படியான சத்துக்கள் நமக்கு வந்து சேரும். இதுதான் வந்து முள் இல்லாத மீன். நமக்கு சேஃபாக குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். நடுமுள்ளை தவிர இதில் வந்து வேறு முள்ளே இருக்காது. நீங்கள் மீன் வாங்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குங்க. அதோட கண்ணெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். சிகப்பு கலரில் இருக்குது, அதோட செதில்லாம் வந்து சம்டைம்ஸ் காட்டும் போது அது அவ்வளோ ரெட்டாக இல்லை, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வாங்காதீங்க. மேக்ஸிமம் பீச் சைடு போய் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் கூட கொஞ்சம் பேரம் பேசி நம்ம அவங்கக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.